என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இதிகாச புராணங்களில் கல்வி வரல. நமது வள்ளுவப் பெருமகனார் நம் மூதாதை தன் மறைமொழியிலே தொட்டனை தூருமனக்கே நீ மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவன் படித்தான். அப்போ ஆனா கல்வி தரவன் இல்லை. வானத்தை உரசி நிற்கிற பெருவுடையார் கோயிலை கட்டிய நமது பாட்டன் அருண்மொழி சோழன் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்டி நம்மளை படிக்க வைக்கல. கல்லணை கட்டி இன்னொரு பாட்டன் கல்லூரி கட்டி படிக்க வைக்கல. நாயக்கர் மகால் கட்டிய ஒரு பாட்டு திருமலை நாயக்க பெருமன்னர் ஒரு மரத்தடியில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கல. மகால் கட்டினவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டினு படிக்க வைக்கல. படிக்காத ஒருவன் வந்தான், தனக்கு கிடைக்காத கல்வி தன் தேசத்து பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வச்சான் பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு தமிழ் மகன். அது வரைக்கும் நீ படிக்கல. நீ படிச்ச பிறகு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அது கொடுக்கலாம். ஒரு கேள்விதான் உங்களிடத்திலே நான் எழுப்ப விரும்புகிறேன். கோயிலுக்குள் சென்று மணியடிப்பவரும் குழிக்குள் சென்று மலமல்பவரும் ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறார்களா? ரெண்டு பேரும் ஒன்றா? இந்த சமூக கட்டமைப்பில் ஒன்று என்றால் ஒளிச்சிற இடஒதுக்கீடு கட்ட செருப்பால அடி இல்லையே இல்லையே. வர்க்க படுகொலைகள் குறைவு. இவன் ஏழை என் பொண்ணை கூட்டிக் கொண்டு போய்விட்டான், ஏழை என் பொண்ணை கட்டி கொண்டு போய்விட்டான் என்று கொலை நடக்கல. இவன் வேறு சாதி, தாழ்ந்த சாதி என்றுதான் பல்லாயிரக்கணக்கில் ஆணவ படுகொலைகள், சாதிய பெருமை படுகொலைகள் இன்னும் இந்த நிலத்தில் நிகழுது. எதற்காக இடஒதுக்கீடு? எந்த சாதியின் அடிப்படையில் எந்த சாதியை காட்டி அதிகார பங்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதோ, வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ, அதே சாதியின் அடிப்படையிலேயே அவன் மேம்பாட்டிற்கு, உயர்விற்கு கல்வி, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, அதிகாரத்தில் பகிர்வு கொடுக்கப்படுவதுதான் சமூக நீதி என்ற அடிப்படையில் தான் இது கொண்டு வரப்பட்டது. அண்ணல் அம்பேத்கருக்கு தெரியாதா? நேரு பொருளாதாரம் படித்தோர் தெரியாதா? பெரிய விவாதத்திற்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது.